வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. இன்னைக்கு 48வது நாள் வந்துட்டோம் டெய்லி நோஃபேப் சேலஞ்சில். பாருங்க, டேஸ் போகிற வேகம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த காலத்தை மட்டும் யாருனாலே ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் மிகவும் மதிப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னா தங்கம் கிடையாதுங்க, இந்த காலம் தான். இந்த காலத்தின் அருமையை ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் இந்த பூமியில் பிறந்தோம் அப்படிங்கிறத, இறைவன் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காரு, தன்னை உணர்ந்து இன்பமாக சந்தோஷமாக ஆச்சுங்களா வாழ்கிறதுக்காக நம்ம பிறந்து வந்து அந்த இன்பத்தை சின்ன சின்ன விஷயத்தில் தேடிட்டு நம்ம ஒரு முழுமைத்தன்மையே இல்லாமல் போயிட்டுருக்குதுங்க. அதாவது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏசுநாரதர் அதான் சொல்லுவாருங்களாமா, எப்படி ஆயினும் சந்தோஷமாக இரு அப்படின்னு பாருங்களாமா. அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை இன்பத்தை நோக்கி செல்ல, இன்பம் அப்படிங்கிறத விட ஆனந்தமாக இருக்கிறதுக்காக பிறந்துட்டு அந்த ஆனந்தம் சின்ன சின்ன விஷயத்துக்காக ஆனந்தப்பட்டு ஆற்றலை வீணாக்கி, ஆனந்தப்பட்டு ஆற்றலை வீணாக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு. அதை அந்த ஆற்றலை காக்கும்போது பேரானந்தம் கிடைக்கும் ஆச்சுங்களா. ஒரு க்ஷணமும் இன்பத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறது புரியாமல் சகோதரர்கள் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆகவே ஒவ்வொருவரும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து இறைவன் எதற்காக ஒரு உறுப்புகளையும், உடல் உறுப்புகளையும் படைத்தான்ங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு போனோன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் நிலையாக இருக்கணும். இன்றைக்கி 48வது நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால பல கேள்வி பதில் இருக்குங்க. நான் புக்ஸ் பற்றியெல்லாம் கேட்டிருந்தேன். சகோதரர்கள் அபரிமிதமாக தலைப்புகளை கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் பார்த்துடலாம். கேள்வி பதில் வித்தியாசமாக நிறையா வந்திருக்கு, பார்த்துடலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த நெட்காலி சகோதரர் 39 நாள் கடந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். சிவராத்திரிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2 டேஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன். இடையில் கொஞ்சம் பசி உணர்வு ஏற்பட்டாலும் எதுவும் என்ன பெருசாக பாதிக்கலை. அளவு பக்கத்தில் முடிஞ்சது, பாதிக்காத அளவு பார்த்துக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நேற்றுக்கு சிவராத்திரி அன்று 4 மணி வரை முழிச்சிருந்து எல்லாம் வல்ல அந்த ஈசனின் அருளை பெற்று என் பிரம்மச்சரிய விரதத்தில் நிலையாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு என் சிவராத்திரி விரதத்தை இனிதே முடித்துக்கொண்டேன் அண்ணா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. பல சகோதரர்கள் சிவராத்திரி விரதம் எல்லாம் ஒரு நாள் இருப்பாங்க. நம்ம பிரதோஷம் 2 நாளாக இருந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். பல சகோதரர்கள் பயணிச்சு வந்ததுங்க. அப்புறம் சகோதரர்கள் புத்தகங்களுக்கான தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. மணிமணியாக ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சகோதரர்கள் தமிழ் தலைப்பும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலமும் கொடுத்துருக்காங்க. சக்திமான், ஆண்மை தவறேல், சத்தியம், சிவம், சுந்தரம், ஆண் அழகன், சிரஞ்சீவி, இந்திரஜித், காந்தம், விந்து காட்டும் வழி, காக்க, அப்புறம் தி அல்டிமேட் ட்ரூத் ஆஃப் பிரம்மச்சரியம், பவர் ஆஃப் பிரம்மச்சரியம், ஆர்ட் ஆஃப் பிரம்மச்சரியம், செலிபேட் வே ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் செலிபேட் லிவிங், பிரம்மச்சரியத்தின் திறவுகோல், தி ஹேண்ட் புக் ஆஃப் செலிபசி, பிரம்மச்சரியா தி அல்டிமேட் சீக்ரெட், சீக்ரெட் ஆஃப் செலிபசி, தி சீக்ரெட் ஆஃப் பிரம்மச்சரியா, பிரம்மச்சரியா சீக்ரெட் டெக்னிக்ஸ், சீக்ரெட் ஆஃப் பிரம்மச்சரியம், இயற்கை ரகசியம், எ ட்ரூ மேன்ஸ் வே ஆஃப் லிவிங், பிரம்மச்சரியம் தி நெக்ஸ்ட் லெவல் லிவிங், செலிபசி மாஸ்டரி, செலிபசி என்சைக்ளோபீடியா, பிரம்மச்சரியம் தி ரியல் எனர்ஜி சோர்ஸ். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்த சகோதரர் தமிழிலே பிரம்மச்சரியம் மறைக்கப்பட்ட உண்மைகள், உண்மையான ஆற்றல் களம். எவ்வளவு அருமையான தலைப்புகள் இதெல்லாம் பார்த்தாங்க. உண்மையிலேயே எனக்கு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகுதுங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா புத்தகம் நிறைவு பெறும் தருவாயில் இதை பற்றி இன்னும் பல டிஸ்கஷன் பண்ணி நம்ம ஒரு சரியான தகுந்த தலைப்பை வைத்து தமிழகத்தில் உள்ள ஒரு இளைஞர்களிடமும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ட்டு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேனுங்க. ரொம்ப பெரிய பொறுப்பு ஆச்சுங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்பு. கல்வி முறை முதல் கொண்டு, வாழ்க்கை முறை முதல் கொண்டு, திருமணம், எல்லா விஷயம் அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. சித்தர்கள் கூறியதிலிருந்து, கரண்ட் யோகிஸ் பேசினதுலேருந்து, பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவம் முதல் கொண்டு, கல்வி, இப்போதைய கல்வி முறை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்குது, அதை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது, குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு பிரம்மச்சரிய கல்விமுறை இல்லாததால் சிதைந்து இருக்கிறது அப்படின்ட்டுங்க பல விஷயம். இது ஒரு லிமிட்டே கிடையாதுங்க ஆச்சுங்களா. அப்போது அது எல்லாமே எழுதுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு தலைப்பு எடுத்தாலே பெரிய புத்தகம் எழுதலாம். அந்த அளவுக்கான விஷயங்கள் நம்முடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா முடியவே இல்லாத இதாகிட்ட போயிட்டுருக்கும். இருந்தாலும் நான் ஒரு டைம் லைன் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு இருக்கிறேங்க. பார்ப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நிச்சயம் மிக விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேனுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஆதி தமிழன் சகோதரர் கேட்டிருக்கீங்க, வியாபாரம் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க. சகோதரர் வாழ்க வளமுடன். என்னோட வாழ்க்கையிலேங்க பார்ட்னர்ஷிப்பு எதுவுமே பெருசாக செட் ஆகிறது இல்லை ஆச்சுங்களா. ஏன்னா அது ஏன்னு தெரியலைங்க, யாரை நம்பி நம்பி நம்ம போனாலும், யாருக்காகவெல்லாம் நாம் நல்லது நினச்சி போனாலும், அவங்க மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பினைகள் தான் வருது ஒழிய நம்மை பயன்படுத்தி அதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை மட்டும் இல்லைங்க, துரோகங்களே விலையாக கிடைக்கும் சூழலெல்லாம் நிறைய பார்த்தேங்க. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயசு கம்மி, இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் 50-60 வயசில் பல எக்ஸ்பீரியன்ஸ்டான தொழிலில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. ஒரு சிலருக்கு அது நல்லா செட் ஆகி வரும், ஒரு சிலருக்கு வந்து கிவ் அண்ட் டேக் தானுங்க. அப்போ அந்த கிவ் அண்ட் டேக்கில் வந்து கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்ஷனாக போகும். அப்போது விட்டு கொடுப்பது, நிறைய விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலையாக இருக்கும். ஆனால் அந்த விட்டு கொடுத்து கொண்டு இருப்பது உங்களை அவர்கள் ஏமாற்றி விடுவதற்கு வழி இல்லாத அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆகவே பார்ட்னர்ஷிப்பு வியாபாரம் என்னை பொறுத்தவரை எனக்கெல்லாம் செட் ஆகலைங்க. பார்ட்னர்ஷிப்பாக குடும்ப வாழ்க்கையில் மிக நெருங்கிய சகோதரர்கள் முதலான உறவில் இருக்கிறவங்களெல்லாம் நம்பி பண்ணால் கூட கடைசியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வரல. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சகோதரர்னா என்னுடைய கூட பிறந்த சகோதரர் இல்லைங்க, கொஞ்சம் தூரத்து சொந்தம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சமும் நன்றி இல்லாமல் நமக்கு எவ்வளவு முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேதனைகளை பொருளாதார ரீதியில் கொடுத்தாங்க. அது அந்த காலத்தில் அது அப்படி வந்துகிட்டே இருந்ததுங்க. ஆகவே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை செட் ஆகாது. நீங்கள் சுயம்பு நிலையில் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா, 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அது 10 ரூபா பொருள் 11 ரூபாய்க்கு விற்று 1 ரூபா லாபம் வந்து அது நீங்கள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ஒரு சில தொழில்கள் தான் அப்படி பண்ண முடியும், பல தொழில்கள் கூட்டு பண்ணால் தான் பண்ண முடியும். ஆகவே உங்கள் தொழிலை பொறுத்து மாறுபடுங்க. வாழ்க வளமுடன். கேள்வி: விரதம் என்ற பெயரில் உணவை தள்ளிவிட்டு, பிரம்மச்சரியம் என்ற பெயரில் இன்பத்தை தள்ளிவிட்டால் பிறகு வாழ்க்கையில் என்னதான் சந்தோஷம் இருக்கிறது? வாழ்க வளமுடன். சகோதரரே, விரதம் அப்படிங்கிறது வாழ்க்கை எல்லா நாளும் விரதம் இருக்கிறது இல்லை, புரிஞ்சுதுங்களா. அது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், ஒட்டுமொத்தமாக ஒரு 2 தடவை நான் விரதத்துக்கே சொல்லியிருப்பேன். அதாவது கம்யூனிட்டியாக முதல் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை பௌர்ணமி சமயத்துலேயும், இப்போ வந்து சிவராத்திரி. அதாவதுங்க ஊரோடு ஒத்து வாழணும், புரிஞ்சுதுங்களா. அது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, ஊரோடு ஒத்து வாழாதவங்க பல விஷயங்கள் கற்றுக்கொண்டாலும் கல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒட்டுமொத்த நம்முடைய பாரத தேசத்துலேயும் சிவராத்திரி போன்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த, நம்மளும் சிவத்தை பற்றி பேசுகிறோம், நமக்குள்ளாக இருக்கிற சிவத்தை பற்றி, அப்படி ஒரு விழா நடக்கும்போது அதையும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா. அதற்காக நம்ம விரதம் இருந்தோம். அப்போது அந்த விரதம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்காதீங்க. விரதம் வந்து ஒரு மருந்து போல், அதாவது நம்ம உடலுக்கு உணவு கிடைக்கிறது வந்து வெறும் சாப்பாட்டிலேருந்து மட்டும் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்போல்லாம் வயிறு நிறைய முட்டை சாப்பிட்டு நீங்கள் அதாவது வேலை சாதிச்சிட முடியுமா, மூளை வேலை செய்யுங்களா முதல்ல. ஆகவே விரதம் என்பது அது ஒரு மருந்து போல், அது நீண்ட காலம் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு, உடலை தூய்மை செய்து கொள்வதற்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சிக்கலாம். இப்போ ஒரு வீடு இருக்குது, நீங்கள் சுத்தம் பண்ணணும்ல, தங்கி இருக்கிறோம், சுத்தம் பண்ண வேண்டாமா, தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டு சுத்தமாக வச்சுக்கிறது இல்லையா, அது வந்து நம் உடலின் நன்மைக்காகத்தான். அப்புறம் பிரம்மச்சரியம் என்ற பெயரில் இன்பத்தை தள்ளிவிட்டால், பிரம்மச்சரியம் இல்லைங்க, பிரம்மச்சரியத்தின் மூலமாக நம்ம வந்து இன்பத்தை தள்ளுறதில்லை. இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ புத்தகத்தில் கூட நான் ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம் ஆச்சுங்களா, சாப்பிட்டா நம்ம நாக்கில் ஒரு இன்பம் இருக்குது, புரிஞ்சுதுங்களா, இன்பம் இருக்குது. அந்த முதல் ஜிலேபி சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டு, தாங்க முடியாத இன்பம், சுவை, சான்ஸே இல்லை. ஆனால் 10 ஜிலேபி 11ஆவது ஜிலேபி சாப்பிடுங்க, அப்போது 11ஆவது ஜிலேபியில் டேஸ்ட்டு ஏன் இல்லை? ஏன்னா காந்த ஆற்றலில் காலி, நம்முடைய ஆற்றல் காலி ஆயிடுச்சு நாக்கில் ஆச்சுங்களா. அப்போது அந்த 10ஆவது ஜிலேபி சாப்பிடும்போது திகட்டும், அப்புறம் வாமிட்டே வந்துடும். ஏன்னா நாக்கில் அந்த ஆற்றல் இல்லை. அப்போது சிலேப்பிலிருந்து தான் இன்பம் கிடைக்குது அப்படிங்கும்போது முதல் சிலேப்பியும் 10ஆவது ஜிலேபியும் ஒரே டேஸ்ட்ல இருந்துருக்க வேண்டியதானே. வெறும் தூண்டுதல் பொருள் தான் சிலேப்பியை ஒழிய இன்பம் கிடைச்சது உங்கள் நாக்கிலிருந்து, சுவை முடிச்சுக்களிலிருந்து உங்களுக்கு இன்பம் கிடைச்சது. அதுபோல தான் இனப்பெருக்க செயல்பாடுகளும் அப்படி தான். இந்திரியம் தீர்ந்து விட்டால் சுந்தரியும் பேய் போல அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றல் தான் நமக்கு இன்பமாக காட்டுது. அப்போ அந்த ஆற்றலை வீணாக்கிட்டு அதில் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், புரிஞ்சுதுங்களா. அதுக்கு பதில் அது சின்ன இன்பம், கொஞ்ச நேரம் இன்பம், அந்த முதல் சிலேபி சாப்பிட்ற இன்பம். ஆனால் அந்த ஆற்றலை வீணாக்காது நம்ம உடலிலேயே பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு க்ஷணமும் இன்பமாக இருக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் அது புரியணும் அப்படின்னா அவங்க அதற்கான சில பயிற்சி முறைகளை, தியானம் செய்வது, விந்து ஜெயம் பயிற்சிகள் செய்வது ஒவ்வொரு விஷயமும் குழந்தைத்தனமாக அழகாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? பிரம்மச்சரியத்தில் இருந்தால் எல்லாமே இன்பமாக இருக்கும், ஒரு சிறு இன்பம் இல்லை. ஏன்னா நம் உடல் முழுவதுமே பூரிப்பு ஏற்பட துவங்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் செல்ல செல்ல பல ஃப்ளாட் லைன் எல்லாம் கடந்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரோ ஏதோ பண்ணி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து சிலர் செய்யலாம், நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எல்லாம் செஞ்சாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு இதாகவே இருக்காது. ஆச்சுங்களா? இந்த உடல் வந்து நமக்கு ஒரு வாகனமாக மாறிடும். இந்த வாகனத்துக்கு நம்ம வந்து ஒரு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு இன்பம் தான் வரும். இன்பம்ங்கிறது நாம் சொல்கிறது பேரின்பத்தை நோக்கி போகிறது. நீங்கள் வந்து சிற்றின்பம் தான் இன்பம் போது இந்த இன்பத்துக்குள்ளே லாக் ஆகிடுவோம். லாக் ஆகிட்டு என்ன பண்ணுவோம்? ஆற்றலை வீணாக்குவோம், ஆற்றலை தேடுவோம், ஆற்றலை வீணாக்குவோம், ஆற்றலை தேடுவோம். வாழ்க்கை பூரா அந்த இன்பத்துக்கு பின்னாடி ஓடுவோம். எப்படி வெளிச்சத்தில் போய் ஈசல் பூச்சியை மூச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பகல் ஆயிடுச்சுன்னா சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா இறந்து கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்பத்து பின்னாடி ஓட துவங்கணும்னு வைங்களேன், ஓடிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும்? ஆற்றல் குறையும். அப்போ ஆற்றல் சேர்த்துவோம், திரும்பவும் ஓடுவோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது நமக்குள்ளாக நம்ம இன்பத்தை அனுபவிப்பது தான் எப்போது. புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரன். இப்போது நான் இது வந்து பார்த்திங்கன்னா போதை பழக்கமாக மாறிடுது. ஒரு இன்பத்துக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னா அது போதையாக மாறிடுது. அது திரும்ப 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 வேணும்னு கேட்குற மாதிரி எல்லாம் ஆயிடுது, அடிக்ஷன் வந்துடுது. அதனால தான் தவறு. ஆச்சுங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு நிலைக்கு தான் அதனுடைய முழுமைத்தன்மை விளங்க ஆரம்பிக்கணுங்க. வாழ்க வளமுடன். அது ரோஷி சகோதரர், ஆனால் 50 நாட்கள் மேலாக தொடர்ந்து முழுமையான பிரம்மச்சரியம் கடைபிடித்து வருகிறேன். உங்கள் வழிகாட்டுதலில் 10/3/2021 அன்று காலையில் தொடர்ந்து வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்து வந்தேன் 2 நாட்களுக்கு. முதல் நாள் சற்று சோர்வாக வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்த நாள் கடைபிடிக்கும் போது அதிக சோர்வும் களைப்பும் ஏற்பட்டது. மாலை நேரத்தில் சோர்வு அதிகம் ஆனதால் தூங்கிவிட்டேன். சற்று நேரத்திலேயே ஆபாச கனவு வந்து தானாகவே தூக்கத்தில் விந்து வெளியேறிவிட்டது. மேலும் சோர்வுற்றது. உடனடியாக நல்ல பச்சை தண்ணீரில் குளித்து விட்டேன். இருப்பினும் இரவில் கடுமையான பசியும் உடல் சோர்வும் அதிகமானதால் உறங்கிவிட்டேன். மீண்டும் 2வது முறை நள்ளிரவு ஆபாச கனவு வந்து தானாக சொப்பன கழிதம் நடந்துவிட்டது. அடுத்ததாக எழுந்து சிறுநீர் கழித்து உடல் சுத்தம் செய்துவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியில் உட்கார்ந்து பிறகு தூங்கினேன். திரும்பவும் ஆபாச கனவு வந்தது. ஒன்றுமே புரியவில்லை அண்ணா. இத்தனை ஒழுங்குமுறையுடன் கடைபிடித்து வந்தேன். இருப்பினும் எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு காட்சியும் நான் பார்க்கவில்லை. ஒரே நாளில் 3 முறை ஆபாச கனவு வந்து 2 முறை சொப்பன கழிதம் ஏற்பட்டுவிட்டது. மிகுந்த மன உளைச்சலுக்கு உட்படுத்தி விட்டதன்னா சற்று விளக்கமாக கூறுங்கள். என்ன தவறு நேர்ந்தது? அதை எப்படி சரிப்படுத்தி கொள்வது? மீண்டும் முதல் நாளிலிருந்தே தொடங்க விட்டுமா? வாழ்க வளமுடன் சகோதரே. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து பியூரிஃபைடான உடல் இல்லை. புரிஞ்சுதுங்களா? பியூரிஃபைடான மனம் கிடையாது. நம்ம இந்த பூமியில் பிறந்து வரும் பொழுது வினைப்பதிவே தேகம் கண்டாய். ஆச்சுங்களா? நம் முன்னோர்கள் அதற்கு முன்னோர்கள் குரங்கிலிருந்து ஓரறிவிலிருந்து படிப்படியாக பல்வேறு பரிணாம வளர்ச்சியில் இப்போ நம்ம வந்து நம் தந்தையாரின் வழியாக ஒற்றை உயிரணு மூலமாக இந்த பூமியில் தாயின் கருவில் இணைந்து அந்த பிண்டத்தோடு உடல் எடுத்து வந்துட்டோம். ஆச்சுங்களா? அப்போது இது களங்கமான உடல். களங்கம் அதாவது வினைகள் கழிக்க, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கிற உடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தூய்மையான விரதம் இருக்கிறோம், அப்புறம் ஆழ்ந்த ஆன்மீக சாதனையில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு கலங்கிய ஒரு டம்ளர், ஒரு பெரிய ஒரு வாளியில் ஒரு சேற்று தண்ணீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நல்ல தண்ணீரை எடுத்து ஒரு பன்னீர், ஆச்சுங்களா, ஒரு அமிர்தம், இறைவன் கொடுத்த அமிர்தமாகவே இருக்கட்டும், அதை நம்ம ஊற்றும்போது என்னாகும் தெரியுங்களா? அமிர்தமாகட்டும் தண்ணீர் ஆகட்டும் நேராக உள்ளே போகும். ஆச்சுங்களா? அடுத்தது ஏற்கனவே அந்த வாளியில் இருக்கும் கலங்கிய நீர், கலங்கிய சேருன்னு எடுத்துக்கலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வினைப்பதிவுகள் அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போது நீங்கள் எக்ஸஸாக நல்ல நீரை, அதாவது அந்த அமிர்தத்தை, அந்த பன்னீரை நீங்கள் ஊற்றாத வரை அது வெளியில் வரல. ஏன்னா அதுதான் இருக்குது நம்ம உடலில். ஆனால் நீங்கள் நல்ல விஷயத்தை உள்ளே ஊற்ற ஆரம்பித்தவுடன், நீங்கள் தூய்மையான விஷயத்தை உள்ளே நிறைக்க ஆரம்பித்தவுடன் உள்ளே இருக்கும் கலங்கங்கள் வெளியில் வருது. புரிஞ்சுதுங்களா? அப்போது அதுக்காக நம்ம பயப்படணுமா? அதுக்காக கலங்கணுமா? வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? அது வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபுள், ஆரம்ப கட்டம்ங்க. ஆனால் போக போக இன்னும் நீண்ட காலம் இதே தூய்மையில் நம்ம நிலைக்க நிலைக்க என்னாகும், இந்த கலங்க பதிவுகள் எல்லாம் வெளியில் போய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களின் அந்த வாளியானது ஒரு தூய தெல்லிய நீராக அனைத்து பாவங்களையும் நீங்கள் கழிச்சிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? ஆகவே இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் சகோதரரே. அப்புறம் நீங்கள் சொப்பன கழிதம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரத்தான் செய்யும். பெரிதாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் 90 நாள் 48 நாள் கடந்தவுடன் விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய துவங்கிடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரியான சொப்பன ஸ்கலிதம் வந்தாலுமே அதில் சிறிதளவு லாக்டோஸ் திரவம் போன்ற அல்லது வந்து வெள்ளை நிறத்தில் உயிரற்ற அந்த சத்து தான் வெளியில போகும். உண்மையான ஆற்றலை விந்துஜயமானது டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி உங்களுக்குள்ளாக ஈர்த்து வைத்துக்கொள்ளும். அதற்காக தான் திருமூலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜயம் பரியங்க யோகத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து விந்துஜயத்தை வச்சு அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார் ஆச்சுங்களா. அதனால் பயன்படுத்திக்கணும். இதுக்காக கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 போட்டு ஆரம்பிச்சுட்டு வாங்க. நீங்கள் பியூரிஃபைட் ஆகுங்க. இப்போ சூரிய சொல்கிற மாதிரி டேய் இந்த கணக்கெல்லாம் செல்லாது புரட்டை முதல்ல இருந்து போடு அப்படிங்கிற மாதிரி இது ஓகே, இது ஒரு ஸ்டேஜாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்களா. அடுத்தது முதல்லிருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சிறப்பாக வருவீங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து PK சகோதரர், வணக்கம் அண்ணா, வாழ்க வளமுடன். Why do you think Siddhar wrote books and experience about them? They may experience those superpowers without writing and books, but I think they wrote books for us to explore and experience superpowers like Paragaya Pravesam and many more. That is the wish of them, I think so. Anna, please, I request you to start exploring books and siddhis more. Celibacy was the base of siddhis. There are many more. Our Tamil people must know all this before white people comes and export. கண்டிப்பாங்க சகோதரரே, நான் புத்தகம் எழுத துவங்குறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். புரிஞ்சுதுங்களா? நம்ம சித்தர்கள் பல்வேறு ரகசியங்களை வந்து அவங்கெல்லாம் வந்து அதில் முழுமையை அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் அவங்க அதுக்கான புத்தகங்களாக வடித்து வச்சுருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அடிப்படை சொன்னாங்களே, நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி பிரம்மச்சரியம் பேஸு, அந்த பேஸிக்கை முதல் அனைவரிடம் கொண்டு போய் சேர்க்கணும். நானும் வீடியோ வருஷக்கணக்கில் வருஷமாயிருச்சு போட்டுகிட்டே இருக்கிறோம் ஆச்சுங்களா. பலருக்கும் புரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இது போதுமா அப்படின்னு கேட்டால் இது போதாது ஆச்சுங்களா. நம்முடைய தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க. அதில் 50% மேலே இளைஞர்கள். அப்போ கிட்டத்தட்ட 4 கோடி பேர், அதில் 2 கோடி பேர் பெண்களை விட்டுட்டாலும் இன்னும் 2 கோடி இளைஞர்களிடம் நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றிய ஜாதி மத அனைத்தையும் கடந்து போய் சேர வேண்டியிருக்கு. ஏன்னா ஒருவரிடமும் இருப்பது கோடான கோடி உயிரணுக்கள், நம்முடைய வாரிசுகள். நம்முடைய வாரிசுகளையே நம்ம ஒரு அதன் அருமை தெரியாமல் கிருமியாகவும் அது கழிவுப் பொருளாகவும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. நம்ம சித்தர்கள் கிட்ட அப்படியெல்லாம் சொல்லியிருந்தா சாபம் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த காலத்துல வணிக மருத்துவர்கள் இது இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. இப்படியெல்லாம் சொல்றது அவங்க பார்த்துருந்தா டைரக்டா சாபம் தான். அந்த அளவுக்கு அவங்க வந்து அதன் முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. சித்துக்களை பற்றியும் எழுதியிருக்காங்க. அதை அடைவதற்கான வழிமுறையில் பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்காங்க. பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை மட்டும் குறிக்கல, அந்த பிரம்மச்சரிய சக்தியை எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யறது அப்படின்னு விந்துஜயம் போன்ற பயிற்சிகளையும் கொடுத்துருக்காங்க. திருமூலர் வந்து விந்துஜயம் கொடுத்தா, போகர் வாசியோகம் கொடுத்தாரு, ஒரு சித்தரும். ஆனால் சொன்ன விஷயம் ஒன்றுதான். அதை புரிஞ்சு கொண்ட குருமார்கள் அதை விளக்கிய விதங்கள் பல குழப்பங்களோடு சேர்ந்து விந்து சக்தியின் அருமையை கூட அறிவிக்காமல் ஒரு மனிதன் வாசியோகத்தை பற்றி பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. விந்து சக்தியின் அருமை பெருமைகளை பற்றி, பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்த்தாமல் வெறும் காயக்கல்பத்தை பற்றி பேசியிருந்தா என்ன பிரயோஜனம்? காயம் எங்கிருந்து கல்பமாகும் சொல்லுங்க? ஆகவே நம்ம வந்து விந்துஜயம் பயிற்சி அதன் உள்ளார்ந்த உண்மையை உணர்ந்து எடுத்து நம்ம வந்து பயிற்சிகளாகவும் பல்வேறு இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வந்து திரட்சியை சேவையை போல, புரட்சி கிடையாது. கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு கடுமையான உழைப்பு. பல இளைஞர்களிடம் மகரிஷி அதை சொல்லுவார், நமக்கு புரட்சி வேண்டாம், திரட்சி தான் வேணும். பல இளைஞர்களும் வலிமையடையணும். வலிமையடைகிறதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறோம். அடுத்தது இந்த புத்தகம் போய் முதல்ல போய் சேரட்டும். படிப்படியாக நான் உங்ககிட்ட சொன்னேன், இது இப்போ இல்லைங்க. அது காரண காரியத்தோடோ இல்லை தெய்வாதீனமாகவோ என்னிடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட நான் துபாயில் இருக்கும்போதே இலங்கையில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில், அங்கே அங்கே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு இருந்த சமயத்தில் அங்கே இருந்து ஒரு தமிழ் ஆர்வலர் மூலமாக டிபி கணக்கில் சித்தர் நூல்கள் ஆச்சுங்களா, சித்தர் நூல்கள், சித்தருடைய பல்வேறு விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சேர்ந்தது. அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அது என்ன பண்ணுறது, நான் நிறைய செலவு பண்ணணுங்க. உங்களுக்குலாம் நம்ப முடியாது. பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப அதிகம் காஸ்ட்டு. நான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹாப்பி அப்படின்னு ஒரு இணையதளம் துவங்கி எப்போது இந்தோனேஷியாவில் வேலையில் இருக்கும்போதுங்க துவங்கி கிட்டத்தட்ட அதில் 1 லட்சம் பேர் சேர்ந்துருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் அப்போதே கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் சர்வருக்காக ஃபீஸாகவே நம்ம கட்டணும். சம்பாதிக்கிற காசு அப்படி அதிலெல்லாம் தான் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுடலான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த புத்தகங்களை தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம பயங்கரமா செலவு பண்ணி, ஏன்னா நம்ம வீடு வீடா கொடுக்க முடியாது, இதெல்லாம் டிபி கணக்குல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்வரில் அப்லோட் பண்ணி அதெல்லாம் வெப்சைட்ல போட்டு ஃபேஸ்புக் மூலமாக அது மூலமா இது மூலமா எல்லார்கிட்டையும் போய் சேர்ட்டோம் அப்படின்னு பார்த்தா யாருமே ஆச்சுங்களா டவுன்லோடு ஒரு முறை கூட அது முழுசா பண்ணல. ஆனா அதுல இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிச்சா யாருக்குமே புரியல. தமிழ் மொழி புத்தகம் ஒரு 60 வருடத்திற்கு முன்னால் பல தமிழ் எழுத்தாளர்களும் யோகிகளும் எழுதிய புத்தகங்கள் நமக்கு தமிழ் படிச்சுட்டு வந்து நம்மளுக்கு படித்தாலே உள்ளார்ந்த அர்த்தங்கள் அவ்வளோ சீக்கிரம் விளங்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த மொழி வழக்குகளே வேற. நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற கல்வி முறையே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா முன்னோர்களின் கல்வியை அப்படியே மறைஞ்சாச்சு. தமிழ் படிச்சுட்டு இருக்கிறோமே, இது உண்மையான தமிழ் தான் படிக்கிறோமா அப்படிங்கிறத சந்தேகம். நம்ம ஒரு சித்தரின் ஒரு ஓலைச்சுவடி எடுத்து வச்சு பார்த்தா, நம்முடைய முன்னோர்கள் எழுதுன ஒரு ஓலைச்சுவடி சித்தர் புக் பாடல் எடுத்து பார்த்தா புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கல்வி முறையில் தமிழ் தமிழ்னு பேசிகிட்டே தான் இருக்காங்களே ஒன்று, அது என்ன ஆகுன்னு தெரியல. அப்போது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதற்கான ஊடகம் தான் என்ன, எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கீங்களே. இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்து, அதாவது கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நம் மக்களுக்கு என்ன தேவை, எது எசன்ஸ், எது அடிப்படை, அதை உணர்ந்து அதிலிருந்து அதற்கான விஷயங்களை எல்லாம் நம்ம எடுத்து, இப்போ வந்து ஒரு ஒட்டுமொத்த உலகமே தீப்பிடிச்சேரியில், ஒரு கோயிலை தீப்பிடிச்சேரியில் எல்லாம் என்னத்தை பார்ப்பாங்க, கோயிலை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களா, உள்ளே இருக்கிற விக்கிரகத்தை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களா? இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். விக்கிரகத்தை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற வேலையை தான் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். ஆகவே எல்லோரிடமும் மிக விரைவில் நீங்கள் சொன்னது மாதிரி என்னால் இயன்ற அளவு நான் முயற்சிகள் எடுக்கிறேங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வேக வேகமாக இந்த முதல் புத்தகம் ரொம்ப பெருசாக வரும். இதன் பிறகு வர்றது எல்லாமே நீங்கள் கேட்ட மாதிரி என்னால் இயன்ற அளவு நம்ம எல்லாமே மொழிபெயர்த்து, அதாவது கரும்பை வந்து இப்போ யாழ்ப்பாண நூலகம் எல்லாம் வந்திருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரி, புரிஞ்சுதுங்களா, பயங்கர லோடு. அதை வந்து கொடுத்தா உங்களுக்கு பயனும் இல்லை, நீங்கள் ஒரு கரும்பு எடுத்து உரிச்சு பார்த்துட்டு விட்டுருவீங்க. ஆனால் நான் அதை என்ன பண்ணலான் இருக்கேன்னா, அதெல்லாம் கரும்பு சாராக மாற்றி கரும்பு சர்க்கரையாக மாற்றி ஆச்சுங்களா கொடுத்துர்லான் இருக்கேன். அப்படி பண்ணும்போது அதன் சாரம் எல்லாரிடமும் எளிமையாக கொடுக்க முடியும். மொத்தமாக கொடுக்கும்போது அது பயன் இல்லை, புரியாது ஆச்சுங்களா. ஆகவே இதுக்கு வெற்றியை பொறுத்து நம்ம எவ்வளோ தூரம் வளர்கிறோம், பொருளாதாரத்தில் வர சப்போர்ட் கிடைக்க வரைக்கும் நம்ம வந்து ஒரு தமிழ் ஓலைச்சுவடிகளை நன்கு படிக்க தெரிஞ்சவங்க அது முதல்ல வந்து அதில் இருக்கிற வார்த்தைகளை வந்து தமிழ் படுத்தினதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளார்ந்து எடுத்து எழுதி, அது பல்வேறு புத்தகங்கள் வர வேண்டியது இருக்குதுங்க. வெறும் திருக்குறளும் திருமந்திரம் மட்டும் கிடையாது, அதை விட பல 100 புத்தகங்கள் இருக்குது ஆச்சுங்களா, வெளிவராத புத்தகங்களே இருக்குது. அதெல்லாம் நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணலாங்க ஆச்சுங்களா. அதுக்கு என்ன வேணும், ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், சக்தி குடு சக்தி குடுன்ட்டு. அந்த மாதிரி அந்த பணியில் போயிட்டு இருக்கோம், பார்ப்போங்க. வாழ்க வளமுடன். Bashir Sagodhar, thank you Guruji. I participated your online class and follow celibacy. Now I got a government job. Really celibacy, really working. வாழ்க வளமுடன். அது ஒர்க் பண்ணும், நெருப்பு சுடும், அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். நெருப்புனா சுடதான் செய்யும். உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, நிரூபிக்கணுங்கிறதே கிடையாது. உண்மைங்கிறது உண்மை, அதுக்கு வந்து ஆதாரமே வேண்டியதில்லை. பொய்யைக்கு ஒரு பொய்யை நிரூபிக்கணும்னா ஆதாரம் காட்டணும், நிறைய உதாரணங்கள் காட்டணும். ஆனால் உண்மைக்கு எதுவும் தேவையில்லை. செலிபஸியில் இருந்தால் சக்ஸஸ் கிடைக்கும் ஆச்சுங்களா. அதுக்கு என்ன வழி, நம்ம ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும், அவ்வளோதான். அது எந்த வழியில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி கிடைக்கும் ஆச்சுங்களா. எங்கிட்ட வந்து அபரிமிதமான ஒரு பல மெகாவாட் கரண்ட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பல மெகாவாட் கரண்ட்டை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், தொழிற்சாலையை இயக்கிறேன்னா என்னத்தை பண்ணுறேன், எந்த விதத்தில் அந்த பவரை நான் யூஸ் பண்ணுறேன், டிரான்ஸ்மியூட்டேஷன் நான் எப்படி பண்ணுறேன், அதை பொறுத்த வெற்றி. புரிஞ்சுதுங்களா. உங்கள் கையிலேயே பேட் இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கர் கையிலேயும் பேட் இருக்கலாம், அவர் வச்சு அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். பேட்டை சுற்றி நம்ம சுற்றி டைம் தான் வேஸ்ட் பண்ணுறோம் ஆச்சுங்களா. இந்த மாதிரி அது எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி மன உறுதியோடு விடாமுயற்சியோடு வெற்றி அடைய முடியுமோ, ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு பாத்திரத்தையும் ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சூழலையும் கடமையும் கொடுத்துருக்காங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வர முடியும். வாழ்க வளமுடன் சகோதரன். வணக்கம் அண்ணா. ஒருவருக்கு ஆண்மை குறைவு, வித்தசக்தி குறைபாடு, உடல் பலவீனமின்மை, பலகீனம் ஏற்பட்டால் எத்தனை நாட்கள் அல்லது வருடம் பிரம்மச்சரியம் கடைபிடித்து மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாமா, குறைபாட்டிற்கு சித்த மருந்து எடுத்துக்கலாமா? வாழ்க வளமுடன். அதாவது எதனால் அந்த குறை வந்துச்சோ முதல்ல அந்த குறையை போக்கணும். புரிஞ்சுதுங்களா. சுய இன்பத்தின் மூலமாக அபரிமிதம். கல்யாணம் எதுக்கு யோசிப்பாரு, எதுக்கு கல்யாணம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கு நீங்கள் தான் எல்லாம் அனுபவிச்சிட்டீங்களே. இறைவன் உங்களுக்கு வந்து எல்லா உயிரணுக்களை கொடுத்தார் குழந்தை பிறப்புக்காக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாத்தையுமே எடுத்து வீணாக்கியாச்சு, ட்ரை பண்ணியாச்சு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் உனி யாராச்சும் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் போது நம்ம உசுறு போகிறக்கு ஆண்மை குறைவாயிருக்குன்னா அந்தளவுக்கு பலவீனமாயிட்டு. அப்போது இனி திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி பண்ணி அப்போது அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அது நீங்கள் போய் ஏதோ கண்டதை சாப்பிட்டா சரியாயிருமா? நீங்கள் வெறும் மோர் குடிச்சிட்டே இருந்தால் கூட விந்து சக்தி உற்பத்தி ஆகும், புரிஞ்சுதுங்களா? உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும், வீணாக்கக்கூடாது. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். 48 நாள் நான் பலமுறை சொல்லியிருப்பேன், 48 நாட்கள் தூய பிரம்மச்சரியத்தில் இருங்க. ஒன்று, ரொம்ப ட்ரை ஆனவங்க 48 நாள் இருங்க. அடுத்தது 48 நாள் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு 2 48 நாட்கள் கடந்து வாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் கழிச்சு விந்துஜயம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 48 48 48 3 முறை 48 நாட்கள் கடக்கும்போது உடலானது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனில் வந்துடும். ஒரு மண்டலம் 3 மண்டலங்கள் கடந்து வந்துட்டிங்கன்னா நல்ல வலிமை, நல்ல ஆற்றல் எல்லாமே இருக்கும். அது நீங்களாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஓரளவு பிக்கப் ஆகி போயிடும். அது நீங்கள் திரும்பவும் திருமணம் செஞ்சு அதன் மூலமாக உயிரணுக்களை உயிராற்றலை வீணாக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிப்போம். அதனால் விந்து விடாபோகம் போன்ற பல்வேறு பயிற்சி முறைகள் இருக்குதுங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மருந்து அப்படின்னா தமிழ் மொழி அவ்வளோ அழகு, மறு உண்டு, புரிஞ்சுதுங்களா? நம் உடலில் வரும் நோய்களை தீர்ப்பதற்கான மருத்துவம் நம் உடல்லேயே இருக்குது. ஆனால் அந்த உடலில் இருக்கும் அந்த ஆற்றலை உந்தி தள்ளுவதற்காகத்தான் வெளியிலிருந்து நம்ம மருந்து போடுறோம், ஆச்சுங்களா? அந்த மருந்து உள்ளே போய் ஏற்கனவே இருக்கும் ஆற்றலை தான் தூண்டி அந்த நோயை குணமாக்குது. அப்போது அந்த ஆற்றலை தூண்டி குணமாக்குவதற்காகத்தான் வெளி மருந்து போகுது. வெளியே அந்த ஆற்றலே இல்லை அப்படிங்கும்போது வெளியிலேருந்து போகிற மருந்து என்ன ஆகும், உடலை எரிச்சும் கெமிக்கல், ஆச்சுங்களா? பயனல்ல. சித்த மருத்துவம் சாப்பிட்டீங்கன்னாலும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம், வாங்கி அவங்க 6 மாதத்துக்கு போட்டுட்ருவாங்க, டபுக்கு டபுக்குன்னு சாப்பிட்டே இருக்கலாம் வருஷக்கணக்கில். ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சாத்தான் எல்லாம் சீராகி வெளியில் வருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, எனக்கு ஒரு 3 இயர்ஸாக ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குது. 1 டேக்கு 3 டைம்ஸ் மோஷன், 2 டைம் பாத்ரூம் போயிட்டு இருக்கு, அல்சரும் இருக்கு. நான் இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் இப்போ ஒரு 4 மாசமா ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், பட் இன்னும் சரியாக மாட்டேங்குது. இப்போ செலிபசி 77 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். இந்த ப்ராப்ளம்னால என்னால் சரியா படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கேன். ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். வாழ்க வளமுடன் சகோதரரே. முதல்ல உணவின் மீது பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமான ஒரு ஆசையில் மனுஷன் உழந்துட்டுருக்குறேன். முதல்ல உணவை இயற்கை உணவாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யணும். இயற்கை உணவுனா எப்படின்னாங்க, அடுப்பில் வேக வச்சே சாப்பிட்ற முதல் நிறுத்தணும். முதல் சாப்பிடும்போது நல்லா ஹீலர் பாஸ்கர் சொல்லுவார், உதடுகளை மூடி நல்லா மென்று சாப்பிடுங்க. ஒன்று. அடுத்தது வயிற்றுக்குள்ளே பல்லு கிடையாது இல்லைங்களா, ஆகவே நல்லா மென்று சாப்பிடுங்க. மருத்துவர்கள் நீங்கள் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எல்லா மருத்துவரையும் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கும், அப்படி அப்படியெல்லாம் நடந்துக்கணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஒருவேளை ஆயினும் இயற்கை உணவுகளை, ஆச்சுங்களா, கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றது. அப்புறம் ஒரு வேளை உணவை வாழைப்பழம், இளநீர் போல், ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இயற்கையான உணவு, உயிர் சத்துள்ள உணவு வகைகளை ஒரு வேளை எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு வேளைக்கு நார்மல் உணவு எடுத்துக்கோங்க. அப்புறம் செலிபஸியில் ஸ்ட்ராங் ஆயிருங்க, அதுதான் உண்மையான ஆற்றலையே கொடுக்கும். படிப்படியாக குணமாயிரும். 3 வருடம் இதில் அனுபவிச்சிட்டீங்க, ஆச்சுங்களா? ஆனால் இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, 80 நாள் வந்துட்டீங்க, சூப்பராக. இப்போது உணவு முறைகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மருத்துவர்களே உங்களுக்கு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கை உணவுகளில் அபரிமிதமான தேங்காயிலையும் வாழைப்பழத்தையும் அதிகமாக சாப்பிடுங்க, அதுவும் காலையில், ஆச்சுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்படியாக இளநீர், தேங்காய், வாழைப்பழம், அப்புறமேல் நிலக்கடலை தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு வேளை உணவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்புறம் மதியானம் ஓரளவுக்கு நல்லா பசி எடுக்கிற சமயத்தில் நீங்கள் எப்போதும் சாப்பிட்ற மாதிரி உணவு, பெருசாலாம் ஒன்றும் மாறிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க, சாப்பிட்ற மாதிரி உணவு. இரவில் அதிகமான உணவு எடுத்துக்காமல் ஓரளவுக்கு உணவு கொஞ்சமாக எடுத்துக்கங்க, இல்லை நீராகார உணவை எடுத்துக்கங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டயட்டோட கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஆயுர்வேதம் சித்த மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது தொடர்ந்து எடுத்துக்கங்க, சரியாகிற வரைக்கும். சரி ஆயிரும், ஆச்சுங்களா? எதுவுமே நிரந்தரம் இல்லை, சரிங்களா? 60 சினம் மாறுவது மனம் அறியாத பிள்ளையானிட்டு அவையார் பாடுவாங்க இல்லைங்களா, மாறும், எல்லாமே மாறும், புரிஞ்சுதுங்களா? அப்போ மாறினதுக்கப்புறம் நம்மளா அப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் யோசிப்போம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, ஹாய் அண்ணா, என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் 46 நாள் கடந்து விட்டேன்னா உடலில் எந்த மாற்றமும் வலிமையும் இல்லை, என்ன பண்ண வேண்டும்? அதுதானுங்க நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். உங்ககிட்ட ஆற்றல் வரும், ஆற்றல் இருக்குது. அப்போது அதை நாம் என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறது இல்லை. டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருந்தால் அதனால் யாருக்கு என்ன லாபம், புரிஞ்சுதுங்களா? உங்ககிட்ட எல்லா ஆற்றலுமே இருக்குது, அதுக்கான இயக்கத்தை உங்கள் மனம் மூலமாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல், அதுக்கு தான் நம்ம அத்தனை பயிற்சி முறைகள். அப்போது பயிற்சி முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் விளையாட்டுக்கு கொடுக்கல, புரிஞ்சுதுங்களா? நம்ம போதனை பண்ணி என்னடா அது இருந்தாலும் டெய்லி 1 மணி நேரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, செலிபஸை ஃபாலோ பண்ணணுங்கிறாரு, சரி பண்ணிகிட்டு இருக்கலாம் நமக்கு எல்லா சத்து வந்துருமானா, அப்படி இல்லை, ஆச்சுங்களா? நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் சொல்லல, செலிபஸை ஃபாலோ பண்ணி அது ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அதில் கிடைக்கும் ஆற்றல்களை எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி மன அளவில் எப்படி நம்மளை வளர்த்திக்கிறது, காந்த ஆற்றல் அளவில் எப்படி நம்மளை வளர்த்திக்கிறது, பொருளாதார அளவில் வசிய பயிற்சிகள் மூலமாக நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நம்மை நோக்கி ஈர்த்து நமக்கு தேவையானதை சாதித்து கொள்வது பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கு ஆச்சுங்களா. ஆகவே உங்ககிட்ட வந்து இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸு எல்லா பவரும் இருக்குது, அதை நீங்கள் தான் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க்கை வளமுடன் சகோதரன். அப்புறம் 46 நாள் செலிபஸி இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, 46 நாள்ங்கிறது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். புரிஞ்சுதுங்களா? ஆனால் நம்ம 10 வருஷம் வீணாக்கி இருப்போம். 10 வருஷம் வீணாக்கி போட்டு ஒரு 50 நாள் இருந்தோன்னே எனக்கு பெருசாக எல்லாமே கிடச்சிடும்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான காலம் கனியணும் இல்லைங்களா? ஒரு விதையை பூமிக்குள்ளே போட்டாலே முளைச்சி செடி வந்து காயாகி கனியாகி பழமாகி பழமாக நம்ம கைக்கு வந்து சேர்றையில் எவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறது எந்த விதை? மனித விதைகளை நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க, நம்ம வாரிசுகளை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. ஒரு மரத்துக்கே எவ்வளோ டைம் எடுக்குது, மனுஷ விதைகளுக்கு அது பழம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுவரை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து கிறிஸ்டி கேசன் சகோதரர் பிரகாஷ் அண்ணா, நைட் பெட்ரூமில் படுக்கும்போது செக்ஸுவல் அரிஜஸ் அதிகமாக வருது, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ். நோஃபேபில் இருக்கும்போது ஃப்ளோரில் படுக்கணுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் உறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க பாகங்களுக்கு அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப லூஸான உடைகளை உடுத்திக்கொண்டு ஒரு இயல்பாக படுத்து உறங்குங்க. அடுத்தது நீங்கள் பயிற்சிகள் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு உறங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அர்ஜஸ்டெல்லாம் வராது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நம்ம பயிற்சிகள் சொல்லிட்டோம் சொல்யூஷன்லாம் எப்படின்ட்டு. அதே சமயத்தில் நீங்கள் உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை சித்தர் பாடல்கள் யூடியூப்லலாம் நிறைய இருக்குது, நம்ம பேசுகிறதே போட்டு பாருங்கள். 1 மணி நேரம் கேட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன செக்ஷுவல் அர்ஜஸ்டாக வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே உறங்குறதுக்கு முன்னாடி கேட்குறதுக்கு நல்ல விஷயங்களை கேளுங்க. அதுக்கான அர்ஜஸ்ட் வருதுன்னா அது பின்னாடி ஓடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? மனசு வந்து தண்ணி எப்படி ஊற்றுனா கீழே குழியிலே ஓடும், அந்த மாதிரி நம்ம உடல் கொஞ்சோண்டு எனர்ஜி இருந்தாலே வீணாக்கி பழகிட்டோம். அந்த பழக்க தோஷத்துக்கு அது ஏதோ ஒன்று வர்த்தம் செய்யும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. புறக்கணிக்க பழகுங்க. ஒரு அட்ஜஸ்ட் வந்தால் புறக்கணிச்சிருங்க, சிப்போ அப்படின்னு புறக்கணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே நாளடைவில் நீங்கள் அதில் ஒரு மாஸ்டரி ஆயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்தாலே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, சாதாரணமாக போயிட்டே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம ரமேஷ் ராஜா சகோதரர், 157 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க, அதை நான் அப்படியே படிச்சிடறேன். ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரன் இருந்தான், அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. பல ஊர்களில் இருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் வண்டி வண்டியாக மருந்துகள் சாப்பிட்டும் அந்த தலைவலி குணமாகவில்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் பணக்காரனை வந்து பார்த்துவிட்டு அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோயே காரணம் என்று கூறினார். அந்த கண்ணை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான், அந்த பணக்காரன் பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது என்று கூறிவிட்டு போய்விட்டார். பணக்காரன் முதலில் தன் வீட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் பச்சையாக மாற்றினான். தலைவலி குணமாகி விட்டது. சன்னியாசி கூறியது சரிதான். உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போக தொடங்கினான். உடம்பு சரியானவுடன் வீட்டை விட்டு வெளியே போக துவங்கினான். வெளியே போனால் இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்தது. ஆனால் அவற்றைத்தான் பார்க்கக்கூடாதே, நிறைய பச்சை பெயிண்டையும் பிரஷையும் கொண்டு சில ஆட்களையும் நியமித்தான். அவன் போகும் வழிகளில் இருக்கும் ஆடு மாடு மனிதர் குடிசை வண்டி மேசை நாட்காலி எல்லாவற்றிற்கும் பச்சை நிறத்தை அடிப்பது அவர்களுடைய வேலை. அவர்களும் முதலாளி சொன்னபடியே செய்து வந்தார்கள். சில மாதம் கழித்து மீண்டும் அந்த சன்னியாசி ஊருக்கு வந்தார். சன்னியாசி அதற்கு என்னை உங்கள் முதலாளியிடம் அழைத்து போங்கள் என்றார். பணக்காரனுக்கு தன் நோயை குணப்படுத்திய சன்னியாசி மீண்டும் வந்ததை கண்டு ஒரே மகிழ்ச்சி. வணங்கி அவரை உபசரித்தான். இந்த ஊரில் எல்லாவற்றுக்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிக்கிறீர்கள் என்று சன்னியாசி கேட்டார். ஐயா, நீங்கள் சொன்னபடிதான் நான் செய்கிறேன் என்றான். அவர் மிக பணிவோடு நான் என்ன சொன்னேன் என்றார் சன்னியாசி. பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது என்று சொன்னீர்கள் என்றான். மகனே, நீ லட்சமாக பணத்தை செலவழித்திருக்க வேண்டாம். ஒரு 100 ரூபாய் கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் பொருள்கள் பிழைத்திருக்கும், உன் பணமும் வீணாக இருக்காது. உன்னால் இந்த உலகம் முழுமைக்கும் பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமா என்று கேட்டார் சன்னியாசி. நம்மில் பலருக்கும் இந்த கதையில் வரும் பணக்காரனைப் போலத்தான் இருக்கிறோம். நம்மை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு பதிலாக உலகத்தை எப்படியாவது மாற்றி அமைத்து விடுவது என்று மிகவும் முயற்சி செய்கிறோம். அது சாத்தியமல்ல. மிகுந்த காலமும் உழைப்பும் விரயமான பிறகுதான் திருந்த வேண்டியது நாம் தான் என்று புரிகிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கம். டிவி கிடையாது, நிறைய பணம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பிசினஸ் பற்றி தெரியாது, சுய இன்பமோ தெரியாது, நோய்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும், மனித நேயம்னா என்னன்னு தெரியும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் சொர்க்கம். ஆனால் இன்று எங்கும் வணிகம், எங்கும் ஆபாசம், எங்கும் நோய், மனிதாபிமானம் கிடையாது. அவனை பிடிச்சி அவனை அடித்து இவன் பிழைக்கிறது, இதுவா வாழ்க்கை? எனவே நண்பர்களே, நம்மை சுற்றி நிறைந்துள்ள ஆபாச விஷயங்களை நம்மால் மாற்ற இயலாது. இனி டிவி, மொபைல், பெண்களின் அரைகுறை ஆடை இவற்றை இனி நம்மால் மாற்ற இயலுமா? தெரியாது. ஆனால் நம் மனம் நம்மை சுற்றிய ஆபாச விஷயங்களால் பாதிக்கப்படாதவாறு நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு பிரம்மச்சரியமும் தியானமுமே சிறந்த ஆயுதம். முயற்சிப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். மிக அருமை அருமை சகோதரனே, உண்மைதான். உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போயிட்டு ஆபாச விஷயங்கள் எல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் பண்ணுவானுங்களா? அவனுக்கு இப்படின்னா என்னென்னே தெரியாது. இதை பற்றிய கலாச்சாரமும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தை மாற்ற முடியுமா? நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுட்டு நாமளாக போய் அந்த குழிகளில் விழுவதற்கு அடுத்தவங்களை குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றும் பண்ணலாம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்த நல்ல விஷயங்களை நம்மை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம போய் அதில் இருக்கிறத அப்படியே சேஞ்ச் பண்ணாதான் நம்மளால் பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வராது. மிக உண்மை சகோதரரை. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நமக்குள்ளாக இருந்து ஒரு மனிதனும் பார்க்கறது மானச உலகம் ஆச்சுங்களா. நான் பார்க்குற அதே பார்வை நீங்கள் பார்க்கறது இல்லை. உங்களுடைய வினைப்பதிவுக்கு தகுந்தாற் போல உள்ளிருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆச்சுங்களா. அப்போது நம்மை பியூரிஃபை செய்ய செய்ய நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் நமக்கு பார்வையிலேயே நமக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமை சகோதரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டாங்கிற சகோதரர். அண்ணா, கிருஷ்ணர் மட்டும் அவ்வளவு மேரேஜ் பண்ணிட்டு பிரம்மச்சாரின்னு சொல்கிறாரு, அது எப்படி? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக கிருஷ்ணர் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், புரிஞ்சுதுங்களா? ஞான மார்க்கத்தில் ஒரு தத்துவம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கதையாக வடிக்கும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. பகவத்கீதை பார்க்குறோம். அப்புறம் வந்து ஈர்ப்பு, அவர் வந்து ஒரு தூய்மையான பிரம்மச்சாரியாக இருந்தாரா? அவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவர் பெட்ரூம்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தார்? இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஒரு மனுஷன் 16,000 கல்யாணம் பண்ண முடியுமா? அதெல்லாம் நம்பர் மாதிரிங்களா இருக்குது ஆச்சுங்களா. ஸோ பிரம்மச்சரியத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார், நிலச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரே ஆதாரமாக பகவத்கீதை பார்த்தாலே தெரியும், புரியுதுங்களா? அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத விட ரிஷி மூலம், நதி மூலம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வழி தெரியும். இந்த விஷயத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து நபிகள் நாயகத்தோட பர்சனல் லைஃப்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர் எழுதிய குரானை வந்து தன்னுடைய இறை வேதமாக நினச்சி போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை சொல்லி வச்சுருக்காங்க. ரிஷி மூலம், நதி மூலத்தை பார்த்து உன்னோட வாழ்க்கை நீ கெடுத்துக்காதரா அப்படிம்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ரிசல்ட்டில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுல கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஒருத்தருடைய பர்சனலுக்குள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நான் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சு அதனால் ஏதாவது நடக்க போகுதா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லலாம், அதுக்கு 1000 உதாரணங்கள் சொல்லி 1 மணி நேரம் விளக்கலாம். ஆனால் ஏன் நமக்கு வேலை இருக்குதுல்ல ஆச்சுங்களா. நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் பிரம்மச்சரியத்தில். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து முகமது முஸ்தபா அப்படிங்கிற சகோதரர். அண்ணா, நான் புருவ மத்தியில் கவனம் வச்சு மெடிடேஷன் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆச்சுன்னா நான் மூக்கு வழியாக மூச்சு விடாமல் நெற்றி வழியாக விட்டு, இது பிரம்மையா இல்லை உண்மையானா டுமாரோ வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது வந்து நம்ம குண்டலினி சக்கரங்களை ஆக்டிவேட் செய்வதன் மிக முக்கியமான தாத்பரியமே நம்ம சுவாசத்தை நம்ம மூக்கில் தான் விடுவோம். ஆனால் நம்மால் ஒரு சக்கரங்களிலும் நம் சுவாசத்தை வச்சு சுவாசிக்க முடியும், புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சுவாசிக்கும் போது நமக்கு வந்து ஆக்னா சக்கரத்தில் கவனத்தை வச்சு சுவாசத்தை அங்கிருந்து இழுத்து அங்கிருந்து விடுவது போல பண்ணும்போது என்ன ஆகுன்னா அங்கே உயிராற்றலாம் ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்னா சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆச்சுங்களா. அதே போல் துரிய சக்கரமும் அப்படிதான். ஆனால் அதுக்கு என்ன வேணும்னா மேல்நோக்கிய சக்தி அபரிமிதமாக இருக்கணும். அதான் விந்து ஜயம் பயிற்சி செஞ்சவங்க 48 நாள் கடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். பிராணதவம் செய்கிற மாதிரி ஆக்ன தவம், துரிய தவம், எல்லா தவமும் செய்யலாம். ஆனால் நம்ம ஒன்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆக்னா மற்றும் துரிய தவம் மற்றும் வேகம் தணித்தல் மூலமாக மூலாதார தவம். இதை மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மற்ற 5 சக்கரங்கள் எல்லாம் வச்சு நம்ம பண்ணணுங்கிறதுல ஏன்னா ஆக்கினை என்பது உத்தரவு சக்கரம். அந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஆகிட்டாலே அனைத்து சக்கரங்களையும் அது கண்ட்ரோல் பண்ணும். தேவையான சமயத்தில் தேவையான விஷயத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கான சக்தி ஆக்னா துரிய சக்கரங்கள் இருக்கிறனால மேல் நோக்கிய பயணத்திலேயே நம்ம வெற்றியை அச்சீவ் பண்ணிட முடியும். ஆகவே சகோதரன், இது சம்மந்தமாக நம்ம பயிற்சி வீடியோக்கள் தயாராகிட்டு இருக்கு. மிக விரைவில் அப்லோட் ஆயிரும். நான் அதை பற்றி முறையாக அறிவிக்கிறேனுங்க. அப்புறம் சுவாசத்தை வந்து உடலில் எந்த பாகத்தில் வேண்டுமானாலும் நிறுத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பார்த்தா நமக்கு அது எப்படி சொல்லலாம், கற்பனை மாதிரியும் இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக உடலில் ஆக்டிவேஷன் நடக்கிறது அதனால் உணரவும் முடியும் ஆச்சுங்களா. வாழ்க்கை வளமுடன் சகோதரர்களே. 40 நிமிடத்துக்கு கடந்தாச்சு. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். உண்மையிலே நம்ம புத்தகத்துக்கு வந்து பலரும் பெயரெல்லாம் கொடுத்துருந்தீங்க. உண்மையிலே அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. பலரும் ஆச்சுங்களா. உண்மையில் அது ஒன்று அவ்வளோ அர்த்தங்களோடு இருந்துச்சு. நான் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் கட்டளையாக நினச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து அதில் ரொம்ப டெப்த்தாக இப்போ போயிட்டுருக்கு. மிக விரைவில் அந்த உங்கள் கைகளில் வந்து சேர்க்க எல்லாமல் இறைவன் துணையாக இருக்கணுங்க. பல விஷயம் இருக்குது. உண்மையிலே அது எப்படி சொல்லலாம், ஒரு இமயமலை தூக்கி தலையில் வச்ச பாரம் போல் ஆச்சுன்னா. பட்டினத்தார் எழுதினதுலேருந்து, திருமூலர் எழுதினதுலேருந்து, சிவவாக்கியர், அகத்தியர், அப்புறம் விவேகானந்தர் சொன்னதுலேருந்து, சிவானந்தர் சொன்னதுலேருந்து அது ஒரு பார்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன கல்வி முறை, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைக்கப்பட்டு ஹிடன் மறக்கப்பட்டுருச்சு, மறக்கப்பட்டாச்சு ஆச்சுங்களா. அப்போ மருத்துவ முறையாகட்டும் எல்லா விதத்துலையும் மறைக்கப்பட்டு இப்போ எப்படி சொல்லுவாங்க, எனக்கு பாபநாசம் படத்தில் வந்த ஒரு விஷயம் எப்படின்னா, எந்த விஷயம் வந்து எந்த இடத்துலேருந்து தேடக்கூடாதோ அந்த இடத்துலையே புதைச்சிடுறது. புரியுதுங்களா. அதாவது பாபநாசம் அப்படிங்கிற ஒரு படம், அதில் என்ன ஆகும், தன்னுடைய மகளை துன்புறுத்த வந்த ஒருவனை வந்து பார்த்தீங்கன்னா அழித்து தந்தை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் புதைச்சி வச்சுருவார். அப்போ போலீஸ்காரன் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான், தன்னுடைய இடத்துல தேட மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க தேடிட்டே இருப்பாங்க. அது போலவே நம்ம கல்வி முறை நம்ம கல்விக்கூடத்துக்குள்ளேயே புதைச்சாச்சு. அதே மாதிரி நம்முடைய மருத்துவ ரகசியங்கள், பிரம்மச்சரிய ரகசியங்கள் மருத்துவத்தின் மூலமாகவே மருத்துவர்கள் மூலமாகவே தவறாக போதிக்கப்பட்டு அப்படியே புதைச்சாச்சு. ஏன்னா மருத்துவர்களே சொல்லிட்டான், அப்புறம் எங்கன்னு வேறு சேஞ்ச் இல்லை இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ விஷயங்கள் மருத்துவத்தின் மூலமாகவே இதாகிட்டு இருக்குதுங்க. ஆகவே சகோதரர்களே, நம்ம இது எல்லாமே இப்போ விவாதிச்சுட்ருக்குறோம். அதே சமயத்தில் அதை எல்லாம் ஆவணமும் படுத்தி புத்தகமாகவும் மாற்றிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் உங்களிடம் வந்து சேரட்டும். இறைவன் துணை இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை தினம் இதே மாதிரி இறைவனர்களால் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். சூப்பருங்க.